மை லாஸ்ட் டச்சஸ். இந்த போம் பத்தி பார்க்கலாம். இந்த போம 1842 அப்போ விக்டோரியன் போயட்டான ராபர்ட் பிரவுனிங் தான் எழுதியிருக்காங்க. ராபர்ட் பிரவுனிங் மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற இந்த போம டிராமாட்டிக் மோனோலோக்யூ ஃபார்ம்ல தான் எழுதியிருக்காங்க. இந்த போம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் யாருடையதுனா ஃபெராரா அப்படிங்கிற பிளேஸோடைய டியூக் அல்ஃபன்சோ தி செகண்டோடையது. இந்த போம் மூலமா நம்மளால அல்ஃபன்சோ தி செகண்டோடைய கேரக்டரை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிடலாம். கூடவே அல்ஃபன்சோ தி செகண்டோடைய ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். எப்படி நம்ம கிங்கோடைய ஒய்ஃப குவீன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம டியூக்கோடைய ஒய்ஃப டச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொடூரமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்னன்னா, ஃபெராராவுடைய டியூக் அல்ஃபன்சோ தி செகண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டியூபர்குலோசிஸ் வந்து செத்து போயிருப்பாங்க. பட் அந்த டச்சஸோடைய டெத்துக்கு அப்புறம் ஒரு ரூமர் கிளம்பிச்சு. எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, டியூக்கு தான் அவங்களுடைய ஒய்ஃப கொன்னுட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. டச்சஸோடைய மரணத்துக்கு டியூக்கு தான் காரணம் அப்படின்னு ரூமர் கிளம்பிச்சு. சோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ பேஸ் பண்ணி அந்த மர்டர்ல இன்ஸ்பயர் ஆகிதான் நம்மளுடைய போயட் ராபர்ட் பிரவுனிங் மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற இந்த போமை எழுதியிருக்காங்க. மை லாஸ்ட் டச்சஸ் இந்த போமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா, ஃபெராராவுடைய டியூக் தான். ப்ராபபிளி அது அல்ஃபன்சோ தி செகண்ட் தான். பட் நம்மளுடைய போயட் ராபர்ட் பிரவுனிங் எந்த இடத்துலயுமே டியூக்கோடைய நேமையும் டச்சஸோடைய நேமையும் வெளியில சொல்லவே இல்லை. நம்மளுடைய ஸ்பீக்கர் டியூக் வந்து அவங்களுடைய செத்து போன ஒய்ஃப பத்தி தான் இந்த போம்ல பேசியிருப்பாங்க. சோ டியூக்கோடைய ஒய்ஃப் வந்து செத்து போயிட்டாங்க. இவங்க தான் பெரிய டியூக் ஆச்சே, சும்மாவா இருப்பாங்க, நெக்ஸ்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டியூக் வந்து நெக்ஸ்ட் ஒரு கவுண்டோடைய டாட்டரை மேரேஜ் பண்ணிக்கிட போறாங்க. அந்த மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக கவுண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒருத்தர் டியூக்கோடைய பேலஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த பர்சன் கிட்ட டியூக் பேசுற மாதிரி தான் இந்த போம் வந்து இருக்கும். டியூக் வந்து அவங்க பேலஸ்க்கு மேரேஜ் பத்தி பேச வந்த விசிட்டருக்கு அவங்க பேலஸ சுத்தி காமிக்கிறாங்க. போமுடைய செட்டிங் பத்தி பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஃபெராராவுடைய டியூக் பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபெராரா வந்து இத்தாலியில இருக்குது. சோ ஃபெராரால இருக்கிற டியூக்கோடைய பேலஸ்ல உள்ள பிரைவேட் ஆர்ட் கேலரியில தான் நம்மளுடைய ஸ்பீக்கர் டியூக் வந்து அவங்களுடைய விசிட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. போம் லைன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. டியூக்கோடைய கேரக்டர் பத்தி பார்த்தோம்னா, டியூக் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, பொறாமை குணம் உடையவங்க, தற்பெருமை உடையவங்க, அவங்க கிட்ட ஈகோ அதிகமா இருக்கும். டியூக் வந்து ரொம்ப மோசமானவங்க. மோசமானவங்கனா மத்தவங்களுடைய உயிரை கூட எடுப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு டியூக் தான் நம்ம போமோடைய ஸ்பீக்கர். இந்த போம்ல டியூக் வந்து ரொம்ப ஐரானிக்கலா பேசியிருப்பாங்க. டியூக் வந்து மேரேஜ பத்தி பேச வந்து விசிட்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போ டியூக்கோடைய பிரைவேட் ஆர்ட் கேலரியில இருக்கிறாங்க. அங்க இருக்கிற வால்ல ஒரு பெயிண்டிங் தொங்குது. அந்த பெயிண்டிங்க கர்டைன் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த கர்டைனை ரிமூவ் பண்ணி அந்த பெயிண்டிங்க பாக்குறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே டியூக்க பார்த்து பயப்படுவாங்க. அந்த கர்டைனை ரிமூவ் பண்ணி பெயிண்டிங்க பாக்குறதுக்கும் பெயிண்டிங்க மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கும் டியூக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அந்த பெயிண்டிங் யாருடையதுன்னா டியூக்கோடைய ஒய்ஃப் டச்சஸோடையது. இப்போ டியூக்கும் டியூக்கோடைய விசிட்டரும் அந்த பெயிண்டிங் முன்னாடி நிக்கிறாங்க. டியூக் வந்து இப்போ அந்த பெயிண்டிங்க பத்தியும் அந்த பெயிண்டிங்ல இருக்கிற டச்சஸ பத்தியும் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டச்சஸோடைய பெயிண்டிங்க பண்ணது யாருன்னா ஃப்ரா பாண்டோல்ஃப். டியூக் வந்து அந்த பீஸ வண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயிண்டிங் எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லா இருக்குதுன்னா, பாக்குறதுக்கு அது பெயிண்டிங் மாதிரியே இல்ல, செத்து போன டச்சஸ் அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குதான். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கிறதா டியூக் வந்து சொல்றாங்க. சோ இந்த இடத்துலதான் நம்மளுக்கு தெரிய வரும் டச்சஸ் வந்து செத்து போயிட்டாங்கன்னு. இப்போ டியூக் வந்து அவங்களுடைய விசிட்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பிளீஸ் உட்காந்து இந்த பெயிண்டிங்க
பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரா பான்லோஃப் பண்ண இந்த அற்புதமான பெயிண்டிங்க, இந்த வண்டர்ஃபுல் பெயிண்டிங்க பாக்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறதா டியூக் வந்து சொல்றாங்க. மேலும் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெயிண்டிங்க பாக்குறவங்க ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பாங்களாம், பட் டியூக் முன்னாடி வாய திறந்து பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ யாருக்குமே தைரியம் வராது. சோ அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே டியூக் வந்து அந்த வண்டர்ஃபுல் ஆர்ட்ட பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். சோ இப்பவும் அதே தான் நடந்திருக்கு. டியூக்கோடைய விசிட்டர் வாய திறந்து கேக்குறதுக்கு முன்னாடியே டியூக்கே அந்த பெயிண்டிங்க பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்களுடைய டச்சஸ் பத்தி வந்திருக்கிற விசிட்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பெயிண்டிங்ல டச்சஸ் வந்து வெக்கப்பட்டுகிட்டே கியூட்டா சிரிச்சிருப்பாங்க. அதுக்கு டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டச்சஸோடைய ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிளஷ் வந்து நான் அங்க இருக்கிறனால வரல அப்படின்னு சொல்றாங்க. பிளஷ் அப்படின்னா வெக்கப்படும் போது கண்ணங்கள் சிவக்கும்ல, அதுதான். நான் அங்க இருக்கிறனால என்ன பார்த்து டச்சஸ் வெக்கப்படல அப்படின்னு டியூக் சொல்றாங்க. அப்ப டச்சஸ் உடைய வெக்கத்துக்கு காரணம் என்ன, அத கெஸ் பண்ணி டியூக் ஒன்னு சொல்றாங்க. டச்சஸ் பெயிண்ட் பண்ண வந்த ஃப்ராப் பேன்லோஃப் வந்து டச்சஸ் உடைய பியூட்டிய பிரைஸ் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் டச்சஸ் சிரிச்சிருக்காங்க. நான் அங்க இருக்கிறனாலலாம் டச்சஸ் வெக்கப்பட்டு சிரிக்கல அப்படின்னு டியூக் வந்து சொல்றாங்க. மேலும் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராப் பேன்லோஃப் வந்து டச்சஸ் உடைய ஷால், டச்சஸ் உடைய பியூட்டிஃபுல் ரிஸ்ட ரொம்ப கவர் பண்ணிருக்கிறதா சொல்லிருப்பாங்க, அதனாலதான் டச்சஸ் வெக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு டியூக் சொல்றாங்க. மேலும் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராப் பேன்லோஃப் வந்து டச்சஸ் ரொம்ப அழகா இருக்கிறதாகவும், டச்சஸ் உடைய பியூட்டிய அப்படியே ரீக்ரியேட் பண்றது, அப்படியே பெயிண்ட் பண்றது முடியாத காரியம் அப்படின்னு ஃப்ராப் பேன்லோஃப் சொல்லிருக்கலாம். அதனாலதான் டச்சஸ் வெக்கப்பட்டிருப்பாங்க, அதனாலதான் டச்சஸ் உடைய ஃபேஸ்ல பிளஷ் வந்திருக்கும் அப்படின்னு டியூக் வந்து விசிட்டர் கிட்ட சொல்றாங்க. சோ டியூக் வந்து அவங்களுடைய வைஃப்னு கூட பார்க்காம டச்சஸ ரொம்ப பேடா பேசியிருக்காங்க. அண்ட் என்ன பார்த்தெல்லாம் டச்சஸ் ஒன்னும் வெக்கப்படல அப்படின்னு டியூக்குள்ள ஒரு பொறாமையும் இருக்குது. மேலும் தொடர்ந்து டியூக் வந்து டச்சஸ கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டச்சஸ சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னு டியூக் சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட டச்சஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டச்சஸ் உடைய ஹார்ட்ட ஒன் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு டியூக் சொல்றாங்க. அண்ட் சின்ன சின்ன பொருளை வச்சு கூட டச்சஸ ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிரலாம் அப்படின்னு டியூக் சொல்றாங்க. மேலும் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டச்சஸுக்கு பாக்குற எல்லாமே புடிச்சு போயிரும், எல்லாத்தையுமே டச்சஸ் வந்து பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யாருனாலும் சின்ன பொருளை வச்சு கூட டச்சஸ ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு டியூக் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் டச்சஸ பத்தி இப்பவும் கொஞ்சம் மோசமா தான் பேசுறாங்க. மேலும் டியூக் வந்து டச்சஸ பத்தி என்ன சொல்றாங்கன்னா, டச்சஸுக்கு எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டியூக் வந்து டச்சஸுக்கு ஏதாவது ஜுவல்லரி கிஃப்டா கொடுத்தா டச்சஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி சன்செட்டை பார்க்கும் போதும் அதே அளவுக்கு டச்சஸ் வந்து சந்தோஷப்படுவாங்களாம். அதே மாதிரி வேலை பாக்குற யாராவது டச்சஸுக்கு செரிஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்காகவும் டச்சஸ் அதே அளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு டியூக் வந்து சொல்றாங்க. சோ வேலை பாக்குற ஒருத்தர் செரிஸ் வந்து கொடுத்தாலும் சரி, டச்சஸ் உடைய ஹஸ்பண்ட் டியூக் வந்து டச்சஸுக்கு ஏதாவது ஜுவல்லரி கிஃப்டா கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்காகவும் டச்சஸ் ஒரே அளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டச்சஸ் வந்து எல்லாத்தையுமே தேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டியூக்கு சோ ரிச்சான பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வேலை பாக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாராவது டச்சஸுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா டச்சஸ் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்வாங்களாம். இந்த மாதிரி அவங்களுக்காக யாராவது சின்ன விஷயம் பண்ணாலும் டச்சஸ் வந்து அவங்கள தேங்க் பண்ணுவாங்களாம். டச்சஸ் தேங்க் பண்றதுல எந்த ஒரு பிரஸ்டீஜும் பாக்குறது இல்ல. பட் இது வந்து டியூக்கு பிடிக்கல. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, டச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நம்ம வந்து ரிச்சு, இவங்க நம்மளுக்கு கீழே வேலை பாக்குறவங்க அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் பாக்குறதுக்கு இல்ல.
டச்சஸ் பெருசா எந்த ஒரு ஸ்டேட்டஸும் பாக்குறது இல்ல, பட் டியூக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டியூக் வந்து டச்சஸ் மேரி பண்ணி அவங்களுடைய 900 இயர்ஸ் ஓல்டு பிரஸ்டீஜியஸ் நேம் டச்சஸ்க்கு கொடுத்திருக்காங்க. பட் அவங்களுடைய பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலி நேமுக்கும் டச்சஸ் பெருசா ரியாக்ட் பண்ணல. சோ டியூக்கோடைய ஃபேமிலி வந்து 900 இயர்ஸ் ஓல்டு. நம்மளுடைய ஸ்பீக்கர் யாரு? டியூக் ஃபெராராவோடைய டியூக். சோ டச்சஸ் உடைய கேரக்டர் சூப்பர் கேரக்டர், ஆனா அது டியூக்கு பிடிக்கவே இல்ல. டியூக் வந்து டச்சஸ் கிட்ட இத பத்தி பேசவே இல்ல. டியூக்குள்ள ஒரு பயம் இருக்குது, எங்க அவங்க வந்து அவங்களுடைய வைஃப், அதாவது நம்ம டச்சஸ் கிட்ட, உன்னுடைய பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, நீ இந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்னு டியூக் டச்சஸ் கிட்ட சொன்னாங்கன்னா அத டச்சஸ் ஒத்துக்கடல. டச்சஸ் வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபர்னா இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு டியூக்குள்ள ஒரு பயம் இருக்குது. டச்சஸ் கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் டியூக் வந்து பேசவே இல்ல. மேபி டியூக் வந்து டச்சஸ் கிட்ட, நீ இங்க இப்படி நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல, உன்னுடைய பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டச்சஸ் வந்து டியூக்குக்காக தன்னை மாத்திக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டியூக் வந்து டச்சஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு படி இறங்கி வந்து நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றதுல டியூக்கு பெரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சோ டியூக் வந்து இறங்கி வந்து டச்சஸ் கிட்ட பேசல, நம்ம பெரிய ஆளு, நம்ம வைஃப் கிட்ட எல்லாம் இறங்கி போயிடக்கூடாது அப்படின்னு டியூக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. சோ இப்படி இறங்கி போய் பேசுறத டியூக் வந்து அவமானமா நினைக்கிறாங்க, தலைகுனிவா நினைக்கிறாங்க. அதனாலதான் டியூக் வந்து அவங்களுடைய வைஃப் டச்சஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல. இப்பவும் டியூக் டச்சஸ் விடுறதா இல்ல, அகைன் டச்சஸ கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டியூக் வந்து வந்திருக்கிற விசிட்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பெல்லாம் என் ஒய்ஃப கிராஸ் பண்ணி போறனோ அப்பெல்லாம் என் ஒய்ஃப் என்ன பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, அதே ஸ்மைல ரிசீவ் பண்ணாம யாருமே டச்சஸ கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் டச்சஸ கிராஸ் பண்ணி போறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்து டச்சஸ் ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ டச்சஸ் உடைய கேரக்டர் பிஹேவியர் எல்லாமே குட் அண்ட் வெல்லா தான் இருக்குது. பட் அது வந்து டியூக்கு பிடிக்கல. கூடவே டச்சஸ் உடைய நைஸ் பிஹேவியர் வந்து டே பை டே கூடிக்கிட்டே தான் இருக்குது. சோ இதுக்காக டியூக் வந்து கமெண்ட் போடுறாங்க. சோ அதோடைய ரிசல்ட்டா டச்சஸ் உடைய ஸ்மைல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு. சோ நம்மளுடைய ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. டச்சஸ் உடைய குட் பிஹேவியர் வந்து டே பை டே வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. சோ ஐ கேவ் கமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் டச்சஸ் உடைய எல்லா ஸ்மைல்ஸும் ஸ்டாப் ஆயிட்டு. இப்ப பாருங்க, டச்சஸ் உயிரோட இருக்கிற மாதிரியே இந்த பெயிண்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ டியூக் வந்து டச்சஸ கில் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய ரிசல்ட்டா டச்சஸ கொன்னுட்டாங்க. சோ டச்சஸே செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்மைல் என்ன இருக்கவா போகுது, அவங்களுடைய ஸ்மைலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிட்டு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, டச்சஸ் உடைய சாவுக்கு காரணம் டியூக் தான். டியூக் வந்து பெயிண்டிங்ல இருக்கிற அவங்களுடைய வைஃப், நம்ம டச்சஸ பத்தி எவ்வளவு டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்திருக்கிற விசிட்டர் கிட்ட, பிளீஸ் உட்கார்ந்து இந்த பெயிண்டிங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்ப எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. டியூக் வந்து விசிட்டரை டவுன் ஸ்டேஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ டியூக் வந்து வந்திருக்கிற விசிட்டருடைய மாஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த மாஸ்டருடைய பெருந்தன்மைய பத்தி பேசுறாங்க. இந்த இடத்துலதான் நம்மளுக்கு விசிட்டருடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகும். டியூக்கோடைய வைஃப் தான் செத்து போயிட்டாங்கல்ல, அதாவது கொன்னுட்டாங்கல்ல, பெயிண்டிங்ல உயிரோட இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இப்போ டியூக்கு வைஃப் இல்ல. சோ டியூக் வந்து நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட போறாங்க. இப்போ டியூக் வந்து ஒரு கவுண்டோடைய டாட்டரை மேரேஜ் பண்ணிக்கிட போறாங்க. அந்த மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக தான் கவுண்ட் சைட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கலாம். சோ இந்த போமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா டியூக் தான். டியூக் பேசுறத லிசன் பண்ற லிசனர் யாருன்னா
ஒரு கவுண்டோடைய சர்வன்ட். நெக்ஸ்ட் டியூக் வந்து லிசனரோடைய மாஸ்டர். அந்த மாஸ்டரோடைய பெருந்தன்மைய பத்தி பேசுறாங்க. டியூக் என்ன சொல்றாங்கன்னா, டவுரிய பத்தியெல்லாம் எனக்கு பெருசா எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கவுண்டோடைய பியூட்டிஃபுல் டாட்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன டிமாண்ட் பண்ணாலும் அத கவுண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நான் என்ன கேட்டாலும் கவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கவுண்டோடைய பெருந்தன்மைய பத்தி சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டியூக் வந்து டவுரிய எதிர்பார்க்கறாங்க, வரதட்சணை அதிகமா எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் அவங்க போற வழியில இன்னொரு மாஸ்டர் பீஸ் இருக்குது. அது ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. அந்த சிலை யாருடையதுன்னா, காட் நெப்டியூனுடையது. அந்த சிலை எப்படி இருக்குதுன்னா, காட் நெப்டியூன் வந்து சீ ஹார்ஸ அடக்குற மாதிரி இருக்குது. சோ இந்த சிலை வந்து அப்படியே டியூக் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்குது. அதாவது டியூக் வந்து எல்லாரையுமே தனக்கு கீழே அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டச்சஸ தனக்கு கீழே அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் இஷ்டப்படிதான் டச்சஸ் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் டச்சஸ் உடைய பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்கலன்னு டச்சஸ கொன்னுட்டாங்க. இந்த போமுடைய தீம்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன்.